தமிழ்நாட்டிலையே வந்து பாஜக வந்து அதிகமாக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியும் இருக்குது அது செங்கல்பட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜ் சொல்றாங்க அது வந்து அண்ணாமலை ஜிக்கு வந்து அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க நான் வந்து திமுக அறுநூறு ஓட்டுன்னு நான் ரெண்டாயிரத்தி நூறு ஓட்டு மிச்ச அதர் அதர் பார்ட்டி ஆக இவ்வளோ தூரத்துக்கு லீடிங்காக ஒரு ஓட்டு வாங்கி ஜெயிச்சே என்னை வந்து இந்த மீடியா வந்து யாருமே பேசலை நான் பாஜக நான் பாஜக சார்பாக தான் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான வெற்றி அது வந்து ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் இருந்த இந்த திமுகவை பின்னுக்கு தள்ளி ஒரு பெண்ணு வந்து இவ்வளவு தூரத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறு ஓட்டு வாங்கி மொத்தமே அந்த தொகுதியில மூணாயிரத்தி ஐநூறு ஓட்டு என்னமோ சொல்றாங்க மொத்த ஓட்டு அதுல வந்து ரெண்டாயிரத்தி நூறு ஓட்டு வாங்கி அமோக வெற்றி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியே சொல்லல இதெல்லாம் மீடியா வந்து எப்படி மறைக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து சாதாரண வெற்றி இல்ல அருமையான வெற்றினா அந்த பேப்பரை எடுத்த அந்த கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இது உண்மையிலே பாஜக கிடைத்த பெரிய வெற்றி தான் இந்த மாதிரி வெற்றிகள் எல்லாம் பாஜக காரவங்கன்னு எப்படி ஒரு ஓட்டு வாங்குறவங்கள எடுத்து எடுத்து சொன்னாங்க அவரு பாஜகக்காரு ஆனா இண்டிபெண்டா நின்றாரு இங்கேயும் இந்த அம்மா வந்து இண்டிபெண்டா தான் நின்று ஆனா பாஜக அப்படின்னு அவங்களே சொல்லி லெட்டருக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த இவ்வளவு பெரிய வெற்றிகள் நம்மளுக்கு இருக்குது இவ்வளவு ஓட்டு அப்படின்றது இது வந்து கட்சி இல்லாததுனால நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதனால வரும் பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் நம்மளுடைய இது சரியா எதிரொலிக்கும் எப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு பா இதோட பாமக வந்து அந்த கட்சியில போய் சேர்ற மாதிரியும் இல்லை திமுகல நேத்து வரைக்கும் விட்டாங்க அதனால திமுக அதிமுக இது பாமக அதிமுக கூட்டணி அப்படியே தொடரலாம் அந்த வெற்றி வாய்ப்புகளை பத்தி பிரகாசமா இருக்குது நம்மளுக்கு எதிர்காலம் இருக்கு எல்லாம் உற்சாகமா இருக்கலாம் இந்த இந்த ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுடைய கட்சி வளர்ந்திருக்கு நம்ம கட்சிக்கு மக்கள் வந்து அந்த அதாவது எப்பயுமே சிட்டிக்குள்ள கொஞ்சம் இருக்கும் அந்த இது படிச்சவங்க மத்தியில மோடிஜியை பத்தி கொஞ்சம் ஆலோசனை இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஏரியால வந்து அம்மா பிஜேபிக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எல்லாருக்குமே உற்சாகமா இருக்கு ரியலி ஆஹ் ஹாப்பி அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு